வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே. 1/1/1969 வெளியான நடிகர் திலகத்தின் திரைப்படம் அன்பளிப்பு. ஒரு ஆங்கில புத்தாண்டுக்கு வெளியான நடிகர் திலகத்தின் ஒரே ஒரு திரைப்படம் இதுதான். நடிகர் திலகத்துடன் ஜெய்சங்கர் இணைந்து நடித்த முதல் படமும் கூட. 55 வருடங்களுக்கு முன்பே விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்க துடிக்கும் தொழிற்சாலை முதலாளிகள் குறித்து தமிழில் வந்து அசத்திய படம். இந்த படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர். இந்த 1969 மட்டும் நடிகர் திலகத்தின் அன்பளிப்பு, தெய்வமகன், திருடன் ஆகிய 3 படங்களை இயக்கினார் ஏசி திருலோகச்சந்தர். இந்த ஆண்டில் மட்டும் நடிகர் திலகம் நடித்து 9 படங்கள் வெளியானது. அன்பளிப்பு திரைப்படத்தில் நடிகர் திலகத்துடன் முதன் முதலாக இணைந்து நடித்த ஜெய்சங்கர் பற்றி ஒரு சிறு விளக்கம். இரக்க குணம், நண்பர்களுக்கு உதவுவது, வஞ்சமில்லா மனதோடு வாழ்ந்தவர் ஜெய்சங்கர். தஞ்சை பகுதியில் மிகவும் பிரபலமான வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் K.A. சுப்பிரமணியம். நீதிமன்றத்தில் இவர் வழக்காடும் திறமையைக் கண்டு எதிர்தரப்பினர் ஆடிப்போய் அடங்கி விடுவார்கள். பெயரும் புகழும் கொண்டு விளங்கிய இந்த K.A. சுப்பிரமணியத்துக்கு மகனாக பிறந்தவர்தான் ஜெய்சங்கர். திருநெல்வேலியில் பள்ளிப் படிப்பை தொடர்ந்த ஜெய்சங்கர் பள்ளி விழாக்களில் சிறு நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். நடிகர் திலகம் சிவாஜியின் தீவிர ரசிகரான ஜெய்சங்கர் பெரும்பாலான நாடகங்களில் பராசக்தி நீதிமன்ற காட்சியில் சிவாஜி பேசிய வசனத்தை ஓரங்க நாடகமாக நடித்தார். இதனால் பள்ளியில் அவர் செல்லமாக குட்டி சிவாஜி என்று அழைக்கப்பட்டார். நாயகி ரெட்டியிடம் உதவியாளராக இருந்த அருணாச்சலம் ஆடி அரசு என்ற நாடகத்தை தயாரித்து இயக்கினார். இந்த நாடகத்தில் கதாநாயகனாக ஜெய்சங்கர் நடித்தார். இதன் பின்பு இசையமைப்பாளர் T.R. பாப்பாவின் மூலம் ஜோசப் தலியத்திடம் அறிமுகமான ஜெய்சங்கருக்கு இரவும் பகலும் படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் திரையுலகில் குறுகிய காலத்தில் சிறப்பான இடத்தை பிடித்த ஜெய்சங்கருக்கு தனி ரசிகர் பட்டாளம் உருவானது. திரையுலகில் சாதிக்க தொடங்கிய ஜெய்சங்கருக்கு நடிகர் திலகத்தோடு ஒரு படத்திலாவது இணைந்து நடிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவருடைய அந்த விருப்பமானது அன்பளிப்பு படத்தின் மூலம் நிறைவேறியது. சிவாஜியின் ஒத்துழைப்பால் பலர் தயாரிப்பாளர்கள் என்ற உச்ச நிலையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். தமிழ் திரையுலகில் அதிக தயாரிப்பாளர்களை உருவாக்கிய ஒரே நடிகன் சிவாஜியாகத்தான் இருப்பார். அந்த வரிசையில் சிவாஜியின் கடைக்கண் பார்வையால் தயாரிப்பாளரானவர் S. காந்திராஜ். இவர் கமலா மூவிஸ் சார்பில் சிவாஜியை வைத்து புதிய படம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டார். 2 நண்பர்களை பற்றிய கதை என்பதால் சிவாஜியோடு பிரபலமாக இருக்கும் நடிகர் யாராவது நடித்தால் சிறப்பாக இருக்கும் என காந்திராஜ் நினைத்தார். இந்த விஷயம் சிவாஜியிடமும் சொல்லப்பட்டது. அப்போது திரைத்துறையில் புகழ் பெற்றுக் கொண்டிருந்த ஜெய்சங்கரை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க சிவாஜி பரிந்துரை செய்தார். சிவாஜியின் விருப்பத்தை அறிந்த ஜெய்சங்கர் வேறொரு படத்துக்கு கொடுத்திருந்த கால்ஷீட்டை அன்பளிப்பு திரைப்படத்துக்கு மாற்றி கொடுத்தார். இந்த படத்துக்கு சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த ஆரூர்தாஸ் வசனம் எழுத இசை M.S. விஸ்வநாதன். சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்தார். சிவாஜியோடு முதன் முறையாக ஜெய்சங்கர் இணைந்து நடிப்பதால் படத்திற்கு எதிர்பார்ப்பு கூடியிருந்தது. 1969 ஜனவரி 1 படம் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது. 27/12/68 அன்று சென்சார் செய்யப்பட்ட அன்பளிப்பு திரைப்படம் வெளியீட்டு தேதிக்கு முன்பே வெளியிடப்பட்டு வரலாற்று சாதனை புரிந்தது. சென்னை சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி மற்றும் தமிழகம் எங்கும் புத்தாண்டு வெளியீடாக அறிவிக்கப்பட்டது இந்த திரைப்படம். ஆனால் வெளியாக இருந்த அனைத்து சென்னை அரங்குகளிலும் அதற்கு முந்தைய தினமே ரசிகர்கள் திரண்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வழி தெரியாத அத்திரையரங்கு உரிமையாளர்கள் படத்தை ஒரு தினத்திற்கு முன்பே வெளியிட்டு விட்டார்கள். சாந்தி தியேட்டர் முழுக்க காமராஜர் கம்பீரமாக தெரியும் படங்கள் அதிகம் காணப்பட்டன. தொழில் ரீதியாக சினிமாவுக்கு தொடர்பு இல்லாத ஒரு அரசியல் தலைவரின் படங்கள் அதிகமாக திரையரங்குகளில் வைக்கப்பட்டது காமராஜருக்காகத்தான் இருக்கும். சிவாஜியின் புதுப்படங்கள் வெளியாகும் அனைத்து தியேட்டர்களிலும் காமராஜர் படங்கள் இடம்பெற வேண்டும் என்பது சிவாஜி மன்றத்தின் எழுதாத சட்டமாக இருந்தது. அன்பளிப்பு வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் இதே வகை அலங்காரங்கள் மின்னின. அன்பளிப்பு திரைப்படத்தின் சுருக்கமான கதை. கதைப்படி கிராமத்து வேலு ஒரு விவசாயி. தனது ஊரை தவிர அடுத்த ஊருக்கு செல்லவே மனமில்லாத கட்டுப்பெட்டி. வேலுவின் உற்ற நண்பன் ராஜா, ஜெய்சங்கர் பணக்காரர். வெளிநாட்டில் படித்துவிட்டு வரும் ராஜா, நான் எப்போதும் உன் தோழன் தான் என்று சிவாஜியிடம் நட்பு கரம் நீட்டும் நல்லவன். வேலுவின் விவசாய நிலத்தையும் சேர்த்து அதில் தொழிற்சாலை கொண்டு வர நினைக்கிறான் ராஜா. அதற்கு உத்வேகமாக உடன் வருகிறான் ராஜாவின் ஆலோசகர் வாசுதேவன். நம்பியார் செய்த பாத்திரம். விவசாய நிலத்தை தர முடியாது என்று சொல்லும் சிவாஜியை வழிக்கு கொண்டு வர உள்ளூர் ரவுடி வீராசாமியின் துணையை நம்பியார் நாடுகிறார்.
வேலுமீது திட்டமிட்டு திருட்டு பட்டம் கட்டப்படுகின்றது. தனது நிலத்தை அன்பளிப்பாக நண்பனுக்கு எழுதி வைத்துவிட்டு ஊரை விட்டு கிளம்புகிறார். அப்போது ஜெய்சங்கரின் பஞ்சு குடோனுக்கு தீ வைத்து அதில் சிவாஜியையும் அவன் தங்கையையும் பொசுக்க பார்க்கிறார் நம்பியார். ஜெய்சங்கர் தான் அனைத்துக்கும் காரணம் என வேலு நினைக்கிறார். இறுதியில் உண்மை தெரிவர நண்பர்கள் ஒன்று சேர்வதுதான் அன்பளிப்பு திரைப்படம். படத்தின் ஆரம்பத்தில் வரும் ரேகலா காட்சி படத்துக்கு சரியான அறிமுக காட்சியாக அமைந்தது. வாசுதேவனாக வரும் நம்பியாரை வசனம் பேசிக்கொண்டே சிவாஜி அடிக்கிற இடமெல்லாம் மிகுந்த சுவராசியமாக இருக்கும். நட்போ பாசமோ அசத்தலாக நடித்திருப்பார் சிவாஜி இந்த திரைப்படத்தில்.